என்னப்பா இவ்வளவு தண்ணி, சென்னையில ஒருவேளை மறுபடியும் வெள்ளமா அப்படின்னு இத பாத்துட்டு பல பேர் யோசிச்சிருப்பீங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்பெல்லாம் தண்ணிய பார்த்தாலே கொஞ்சம் பீதியாதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை பெருங்குடி டெலிபோன் நகர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெருவுல 45 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்கு. இதுல இருந்து பெருங்குடியில சுமார் 2000 வீடுகளுக்கு 600 விட்டம் கொண்ட குழாய் வழியா தண்ணீர் விநியோகிக்கப்படுது. 2 நாளைக்கு முன்னாடி குழாயில கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குடிநீர் வாரியம் சார்பில் சரி செய்யப்பட்டுச்சு. நேத்து மாலை சுமார் 5:30 மணி அளவுல அதே இடத்துல புதைக்கப்பட்டிருந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டு 45 லட்சம் லிட்டர் குடிநீர் கண்ணிமைக்கும் நேரத்துல வீணாகி சாலையில காட்டாற்று வெள்ளம் போல பாய்ந்தோடியது. டக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணியும் வந்து வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி வெள்ளம் வந்த மாதிரிதாங்க இருக்கு. பக்கத்துல இருந்த அடுக்குமாடி குடியிருப்புல பாத்தீங்கன்னா கார்ல அந்த டயர் வரைக்கும் வந்து தண்ணி வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி இருசக்கர வாகனத்தையும் வந்து எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அடுக்குமாடி குடியிருப்போட சுற்றுச்சுவர் தண்ணீருடைய வேகத்தினால உடைஞ்சு சேதம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த மின்மாற்றியுடைய கடக்கால் மண்ணரிப்பு ஏற்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பின் மேல சாஞ்சிருக்கு. அப்போ மின்மாற்றி வெடிச்சு தீப்பற்றி இருக்கு. இத பத்தி அங்க பக்கத்துல இருந்தவங்க சொல்லும் போது ஒரு மினி சுனாமியையே பார்த்த மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து வந்துச்சு. அதை பார்த்ததும் கொஞ்சம் பயமா தான் இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க பிஹைண்ட் ஓட்ஸ்க்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயமா இருக்கு.